அன்பு மாணவ செல்வர்களுக்கு வணக்கம். நம்ம யூடியூப் சென்னை டியூஷன் சென்டர் பண்புலி அப்படிங்கிற சேனல்ல டிஎன் டென்த் மேக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வீடியோல எக்ஸசைஸ் 2.1 ஃபோர்த் செம் நம்ம பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, குவெஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வென் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் பி, ஏ, பி அண்ட் சி, ஒரு மூணு பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்திருக்காங்க. ஏ ஒன்னு, பி ஒன்னு, சி ஒன்னு, சரியா? நெக்ஸ்ட் ஆர் டிவைடட் பை 13, அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 13 ஆல் டிவைட் பண்றோம். ஓகேவாமா? 13 ஆல் டிவைட் பண்ணும்போது தி ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய மீதி ரிமைண்டர் வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, ஏய டிவைட் பண்ணா 9, பிய டிவைட் பண்ணா 17, சிய டிவைட் பண்ணா 10. எதை வச்சு டிவைட் பண்ணா? 13 வச்சு டிவைட் பண்ணும்போது. ஓகேவாமா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷோ தட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 13 அப்படின்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாமா? பாக்கலாமா? குவெஸ்டின் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யற அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஏ ஓகேவா, ஏன்னு எந்த நம்பர் எந்த நம்பரா டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க? 13 ஆல் டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. 13 ஓகேவா? ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க, நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. ஏ கூட ஏ வேணாம், நம்ம எடுத்துக்கோம். பி சி க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க, அப்பனா நான் கே ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 13 கே. ரிமைண்டர் என்னமா கிடைக்குது நமக்கு? ஃபர்ஸ்ட் 9. இது அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் இருக்குது, இதை நம்ம 13 ஆல் பிரேக் பண்றோம். நம்ம ஒரு வேரியபிள் சேர்க்கணும், எந்த வேரியபிள் எழுதிக்கோங்க. ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 9 அப்படிங்கிற ரிமைண்டர் கிடைக்குது. ஓகேவாமா? தென் பி அப்படிங்கிற இன்டிஜர் இதே போல 13, வேற ஏதாவது ஒரு வேரியபிள், ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 7. தென் சி அப்படிங்கிற இன்டிஜர் இதே போல 13, வேற ஏதாவது வேரியபிள், ரிமைண்டர் 10. தட்ஸ் ஆல். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இத மூணையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர் டிவிசிபிள் பை 13 ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இது மூணையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? கவனிங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, சரியா? 13K plus 9, 13M plus 7, 13N plus 10. இப்ப நான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 13 டைம்ஸ் காமனா வெளியில் எடுத்துக்கோமா? காமனா வெளியில் எடுத்தா இருக்கிறது என்ன இருக்கும்? வேரியபிள்ஸ் K, M, then N அப்படிங்கிற வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? தென் பிளஸ் இருக்கக்கூடியது இந்த டேம் அப்படியே இருக்கும், கே பிளஸ் எம் பிளஸ் என் அப்படிங்கிற டேம் இருக்கும். 26 நம்ம 13 இருக்கு நமக்கு 2, 13 2 சா 26 அப்படிதான் நம்ம, அதனால நம்ம 2 போட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து என்னது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி க்கான ஆன்சர். இது வந்து இப்ப நம்ம 13 நீங்க எக்ஸாம் நீங்க வேற எதுவுமே எடுக்கணும், 26 எடுத்துக்கோங்க. 26 வந்து இட்ஸ் எ மல்டிபிள் ஆஃப் 13. 26 ஆனது கண்டிப்பா எந்த டேபிள்ஸ்ல வருது? 13 டேபிள்ஸ்ல வருது. அப்பனா கண்டிப்பா த ஹோல் நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை 13. கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? தென் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 13 அண்ட் இட் இஸ் டிவிசிபிள் பை 13. ஓகே, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இட் இஸ் டிவிசிபிள் பை 13. ஓகேவா? புரியுதா? டிவிசிபிள் பை 13. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இனிமையான சம் தான். ஓகேவா? தென் நம்ம வீடியோல நெக்ஸ்ட் 2.1 ஃபிஃப்த் செம் நம்ம பார்க்க போறோம்.
தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது சம் இமிடியட்டா நான் டீச் பண்ணனும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க எல்லா சம்ஸும் உங்களுக்கு நான் டீச் பண்ண தான் போறேன் இப்போ 10th க்கு எக்ஸாம் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிருக்காங்க பட் எப்போ இருக்குன்னு சொல்லல ஆனா கண்டிப்பா இது மேபி மே லாஸ்ட் ஆர் ஜூன் 1st ல கண்டிப்பா எக்ஸாமினேஷன் இருக்கும் நீங்க அதுக்கு முன்ன प्रिपरेशन பண்ணிக்கோங்க இப்ப 9th ல இருந்து 10th போற கூடியவங்களும் இந்த சம்ஸ் வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் கோல்டன் opportunity அதனால நீங்க மேல் மேல் நம்ம வீடியோஸ் பார்க்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ